நெக்ஸ்ட்டு நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து எதுக்காக ஸ்டார்டர்ஸ் தேவை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்பா. ஏன்னா ஸ்டார்டர்ஸ் இல்லாமல் நம்ம மோட்டரை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு எப்படி இந்த ஸ்டார்டர் வந்து ஏன் தேவைன்ற காரணத்தை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இப்போது டிசி மோட்டர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணும், கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் யூஸ் பண்ணணுன்ற காரணத்தை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நம்ம இது வந்து ஒரு ஷண்ட்டு டிசி மோட்டர் பாரு. ஏன்னா வைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு வைண்டிங்கும் ஆர்மிச்சர் வைண்டிங்கும் இன் பேரலெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஷண்ட் மோட்டர்னு சொல்லுவோம். இதில் அப்ளைட் வோல்டேஜ் வந்து நம்ம ஒரு வோல்டேஜ் கொடுத்தா தான் அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தா தான் அது மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும் மோட்டர். ஸோ வோல்டேஜ் கொடுக்குறோம், வோல்டேஜ் வின் கொடுக்குறோம். ஸோ அதுலேருந்து ஒரு கரண்ட்டு இன்லைன் கரண்ட் வந்து உள்ளே போகுது. ஸோ அந்த கரண்ட் வந்து லைன் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த லைன் கரண்ட் இப்படி வந்தவுடனே ரெண்டாக பிரியுது, ரெண்டு பிரான்ச் போகுதுங்க, அதனால் ரெண்டாக பிரியுது. இது ஷண்ட் கரண்ட்டுன்னு சொல்லுவோம், இது வந்து ஆர்மேச்சர் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்மேச்சரில் ஷண்ட் வைண்டிங்கில் கரண்ட் போனோடனே இந்த ஃப்ளக்ஸ் வந்து இங்கே போய் லிங்க் ஆகும். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் லிங்க் ஆன உடனே இங்கே ஒரு 3-4 செகண்ட்ஸ் முடிஞ்ச பிறகு தான் இங்கே பேக் EMF-ஏ டெவலப் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த 3-4 நிமிஷத்துக்குள்ளார இந்த ஆர்மேச்சரில் அளவுக்கு அதிகமான கரண்ட் வந்து போயிடும். அது எப்படி போகுன்றத ஒரு ஈக்குவேஷன் வச்சு நம்ம சொல்கிறோம் இப்போ. ஸோ இப்போ இது வந்து ஒரு கிர்ச்சாஃப்ஸ் லா வச்சு இதை நம்ம சால்வ் பண்ணலாம்ப்பா. இது வந்து PQRSTUP இப்படி ஒரு லூப் எடுத்துக்கோங்க. இந்த லூப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா பாருங்க, PQRSTUP அதாவது இங்கே ஆரம்பித்து இப்படி முடிக்கிறோம், இது பேர் ஒரு லூப்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த லூப்புக்கு கிர்ச்சாஃப்ஸ்லாம் அப்ளை பண்ணாக்கா சம் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து வோல்டேஜ் ரைஸ் எது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்றது ஒரு வோல்டேஜ் ரைஸ் இது. ஸோ இது வின்றது ஒன்று இங்கே இருக்குது. இது கரண்ட் உள்ளே போனோடனே இங்கே மேக்னடிக் ஃபீல்டு உருவாகும். அந்த மேக்னடிக் ஃபீல்டு இங்கே வந்து பேக் EMF உருவாக்கும்னு சொல்லியிருக்கோம். அந்த பேக் EMF எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா எதிர் திசையில் இருக்கும்னு சொல்லுவோம். அப்போ வி இந்த சைடு இருந்ததுன்னா ஈக்குவேஷனோட அன்னாண்ட சைடு என்ன இருக்கும், EBயாக இருக்கும். ஸோ அது இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், வி இஸ் ஈக்குவல் டு EB. ஏன் இந்த EB இந்த சைடு போடல, இது வந்து இப்படி கரண்ட் சப்ளை பண்ணுது, இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் கரண்ட் சப்ளை பண்ணுது. ஸோ கரண்ட்ன்றது வோல்டேஜ் அப்போஸ் பண்ணுது இந்த சைடு. ஆஸ் பர் லென்சஸ்லாம் வோல்டேஜ் இந்த டைரெக்ஷனில் இருந்ததுன்னா கரண்ட் சப்ளை பண்ணுச்சுனாக்கா இது வந்து EBன்றது எதிர் திசையில் ஒரு ஃபோர்ஸ் டெவலப் ஆகும் ஆஸ் பர் லென்சஸ்லாம். ஸோ இங்கே வி இஸ் ஈக்குவல் டு EB அப்படின்னு போட்டாச்சு. இது என்ன IARA-ன்றது, ஆர்மேச்சர் கரண்ட்டு ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ வைண்டிங் இருக்குது, அப்போ கண்டிப்பாக இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஒரு 1 ohm, 0.5 ohms அப்படி தான், கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எப்போலாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதோ ஒரு கரண்ட் உள்ளே போகுதோ அப்போது இங்கே ஒரு வோல்டேஜ் ட்ராப் வந்து உருவாகும். அந்த வோல்டேஜ் ட்ராப் வந்து நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா IA into RA-ன்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த வோல்டேஜும் இந்த IARA-யும் இதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் கரெக்டா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா நீங்கள் அப்ளை பண்ண இந்த வோல்டேஜ் பேரலலாக தானே இருக்குது. இப்போ பாருங்கள், இதுவும் இதுவும் பேரலலாக தானே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே இந்த கிர்ச்சாஃப்ஸ்லாம் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும், வி இஸ் ஈக்குவல் டு EB ப்ளஸ் IARA-ன்னு ஒரு வோல்டேஜ் இது கிடைக்கும். கிர்ச்சாஃப்ஸ்லாவும் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம், எப்படி இந்த ஈக்குவேஷன் வந்ததுன்றதுக்கு வேறு ஒரு இடத்துல பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சீங்க வி இஸ் ஈக்குவல் டு EB ப்ளஸ் IARA. ஸோ இந்த ஈக்குவேஷனில் வி இஸ் ஈக்குவல் டு EB ப்ளஸ் IARA-ன்னு இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் டைமில் இந்த EB வரவே வராது. முதல்ல 2-3 செகண்டுக்குள்ளார இங்கே இருக்கிற ஃப்ளக்ஸு இங்கே போய் லிங்க் ஆக முடியாது. அதனால் இங்கே லிங்க் ஆனால் தானே EBயே உருவாகும். அப்போ ஆரம்பத்து கண்டிஷனில் முதல் 3-4 செகண்டுக்கு EB வந்து 0 நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அசியூமில் கண்டிப்பாக EB வந்து இருக்கவே இருக்காது, அப்போ EB 0 இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் EB-யை எடுத்துட்டோன்னா இந்த இடத்துல வந்து என்னவா மாறிடும், அந்த EB எடுத்துட்டுனா என்ன ஆகிடும், வி இஸ் ஈக்குவல் டு IARA-ன்னு மாறிடும். வி ப்ள இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் IA into RA. அதாவது இந்த IA அப்படியே வச்சுக்கோங்க, இந்த RA இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, அப்போ V/RA-ன்னு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விக்கு பதிலாக 200 volts RA-ன்றது நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணணும் 1 ohm வச்சுங்க எக்ஸாம்பிள். அப்போ 200/1 போட்டால் IA-ன்றது எவ்வளோ வந்துடுது, 200 amperes. அதாவது பேக் EMF-ஏ இல்லாத அப்போ உங்களுக்கு ஆர்மேச்சரில் 200 amperes உள்ளார போகும். ஆர்மேச்சரில் 200 amperes உள்ளே போச்சுன்னா ஆர்மேச்சர் என்ன ஆகிடும்,
வீணாயிடும். அளவுக்கு அதிகமான கரண்ட் போச்சுன்னா ஆர்மேச்சர் வந்து வீணாயிடும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் டைமில் பேக் எம்எஃப் இல்லாதப்ப, அதனால தான் ஸ்டார்டிங் டைமில் அதிக ஸ்டார்டிங் கரண்ட்டு போகும். ஸோ தேர்ஃபோர் அட் ஸ்டார்டிங் டைம் ஐஏ இஸ் வெரி ஹை, விச் வில் டேமேஜ் த ஆர்மேச்சர் வைண்டிங். சரி, இது எப்படி நம்ம இது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஒரு 3 செகண்டுக்குள்ளார என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற ஃப்ளக்ஸ் எல்லாம் வேகமாக போய் லிங்க் ஆகி பேக் எம்எஃப் 5 வோல்ட், 10 வோல்ட், 20 வோல்ட், அப்படியே 50 வோல்ட் அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஏறி, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இங்கே 200 வோல்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு 180 வோல்ட்டு இல்லை 185 வோல்ட் அப்படி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து கரண்ட்டு வந்து குறைஞ்சிரும். அது எப்படி குறையுன்றதை இங்கே நான் காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு 3 செகண்ட்லேருந்து 5 செகண்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பேக் எம்எஃப் வந்து டெவலப் ஆகிடும். ஸோ டெவலப் ஆன உடனேயும் இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், வி இஸ் ஈக்குவல் டு இபி ப்ளஸ் ஐஏஆர்ஏ தானே. அப்போ விக்கு பதிலாக 200 வோல்ட்ஸு, இபிக்கு பதிலாக என்னது 180 வோல்ட்ஸ் போட்டிருக்கேன். ஐஏன்றது நமக்கு தெரியாது, ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுறோம், 1 ஓம்ஸ்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ இதில் ஐஏ இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன், இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள், 200 - 180 / 1 இஸ் ஈக்குவல் டு 20 ஆம்ஸாக மாறிடுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 200 ஆம்பியர் ஃப்ளோ ஆச்சு, இபி டெவலப் ஆன உடனே 150 வோல்ட்டுக்கிட்ட டெவலப் ஆன உடனே உங்களோட ஆர்மேச்சர் கரண்ட்டு 20 ஆம்பியர்ஸாக மாறிடுது. ஸோ பேக் எம்எஃப் டெவலப் ஆகிறதுக்குள்ளார ஆர்மேச்சர் வைண்டிங் 200 ஆம்பியர் உள்ளே போய் என்ன ஆகிடும், வீணாக்கி விட்டுடும். ஸோ இதை வீணாகாமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஸ்டார்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்டர்ஸ்னால் என்ன, இது ஒரு பேசிக்கான ஒரு 3-point ஸ்டார்டர் அவுட்லைன் மட்டும்தான் வரைஞ்சிருக்கிறேன், உள்ளார நிறைய காம்பனன்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் பார்க்கலாம், அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஆர்மேச்சர். இதில் தான் வந்து இபி டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி 200 ஆம்பியர் போச்சு, கொஞ்ச நேரம் ஆனோடனே இபி டெவலப் ஆனவுடனே அது 20 ஆம்ஸ் போன மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ ஸோ நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக 200 ஆம்பியர் போகும்போதும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெசிஸ்டர் ஒன்று இருக்குங்க. இந்த ரெசிஸ்டர் இந்த பாருங்கள், கரண்ட் இப்படியே உள்ளே போகுதா, இந்த ஹேண்டில் வழியாக இந்த சாஃப்ட் அயன் பீஸ் வழியாக உள்ளே போகுமா, அப்போ இந்த ரெசிஸ்டர் வழியாக கரண்ட் அப்படியே ட்ராவல் ஆகுமா, ரெசிஸ்டர் என்ன செய்யும், கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். 200 ஆம்பியர் போகிறத ஃபுல்லாக இந்த ரெசிஸ்டர் அப்படியே தடுத்து நிறுத்திடும், நிறுத்திட்டு ஒரு 1 ஆம்ப் அப்படி மாதிரி தான் அப்படி உள்ளே போகிற மாதிரி ரெசிஸ்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்போம். அப்போ அப்படியே ஆர்மேச்சரில் போயிட்டு ரிட்டன் வந்து மைனஸில் ரிட்டன் ஆகிடும், சப்ளையோட மைனஸ் டெர்மினலில். ஸோ இப்போ ஆரம்ப கண்டிஷனில் இந்த ரெசிஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே அந்த 200 ஆம்பியரை அப்படியே தடுத்து நிறுத்திடும். சரி, கொஞ்ச நேரம் ஒரு 3-4 செகண்டுக்குள்ளார என்ன ஆகிடும்னு சொன்னேன் நான், இந்த ஆர்மேச்சர் வந்து கரண்ட் வந்து 20 ஆம்ப்ஸாக குறைஞ்சிரும் இல்லை 15 ஆம்ப்ஸாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா இந்த ரெசிஸ்டர் இங்கே இருக்கணுமா, தேவையில்லை. ஸோ பேக் எம்எஃப் டெவலப் ஆகிற வரைக்கும் தான் தேவை உங்களுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் இங்கே ஒரு ஹேண்டில் வச்சுருக்குறோம், இந்த ஹேண்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரும். ஸோ இங்கே இருந்ததுன்னு வச்சிங்களேன், அப்போ இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இல்லாமல் போயிடும், கனெக்ட் ஆகாமல் போயிடும் சர்க்கியூட். அப்போ இந்த ஹேண்டில் இங்கே வந்துருச்சுன்னு வச்சிங்க, அப்போ இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இல்லை, அப்போ வெறும் இப்போ கரண்ட் வந்து இப்படி போகும், இப்படியே போயிட்டு இவ்வளோதான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ஒரு 3-4 செகண்டுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஹேண்டில் இருக்குது பாருங்கள், இது அப்படியே நவுத்திக்கிட்டே வரலாம். ஸோ இந்த ஹேண்டில் அப்படியே நவுத்து இது அப்படியே நவுந்துக்கிட்டே வரும், ரெசிஸ்டன்ஸு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்த உடனே அதுக்குள்ளே பேக் எம்எஃப் ஃபுல்லாகவே வந்துடும். வந்த பிறகு நமக்கு இந்த ரெசிஸ்டர் தேவையில்லை. அப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த ரெசிஸ்டர் மட்டும்தான் தேவை, மற்ற நேரத்தில் நமக்கு இந்த ரெசிஸ்டரு தேவையில்லை. அப்படியே இந்த ஹேண்டில் இங்கே நோத்தின்னு வர்றதுக்குள்ளார ஒரு 3-4 செகண்டுக்குள்ளார நோத்திட்டு வரணும், பட்டுன்னு நோத்தக்கூடாது, ஒரு கொஞ்சமாக ஒரு 3-5 செகண்ட்ஸ்க்குள்ளார நோத்துனீங்கன்னா பேக் எம்எஃப் டெவலப் ஆகிடும், அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டரோட தேவை கிடையாது. அப்போ இந்த இடத்துல இந்த ஹேண்டில் வந்த உடனே இதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அப்போ கரண்ட் வந்து இதை பாருங்கள், இப்படி வந்து நேராக இப்படி வந்துடும். அப்போ ரெசிஸ்டரே வராது. ஸோ அதுக்குள்ளே பேக் எம்எஃப் டெவலப் ஆகிடும். இங்கே நார்மலான என்ன கரண்ட் இங்கே ரேட்டட் கரண்ட் இருக்கோ அந்த கரண்ட் நம்ம போகிற மாதிரி நம்ம செஞ்சிடலாம். இதுதான் வந்து 3-point ஸ்டார்டரோட பேசிக்ஸ்ப்பா. இதுதான் வந்து 3-point ஸ்டார்டர்னு சொல்லுவோம்ப்பா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், இதில் மொத்தம் 3 points இருக்குது, எல்லு எஃப் ஏ இல்லை இது எல்லு இசட்டு ஏன்னு சொல்லுவோம். இசட்டுன்றது ஃபீல்டு வைண்டிங் கனெக்ட் பண்ணுற ஒரு டெர்மினல். ஸோ இதிலேருந்து எஃப்லேருந்து ஃபீல்டு வைண்டிங் கனெக்ட் பண்ணிக்கும், ஏலேருந்து ஆர்மேச்சர் கனெக்ட் பண்ணிக்கும், எல்லேருந்து லைனை கனெக்ட் பண்ணிட்டோம். அதனால தான் வந்து எல்எஃப்ஏன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த 3 points. இதனால தான் இதுக்கு வந்து 3-point ஸ்டார்டர்னு பேர். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து லைன் எடுத்துன்னு போயிட்டு ஒரு சின்ன ஒரு அயன் பீஸ் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு அயன் ராட் ஒன்று வச்சுருக்குறோம்,
இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்லோட் ஆகும் போதும் உங்கள் என்ன இது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக, ஓகேவா, ஹேண்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். எதுக்காகன்றது நம்ம இது ஃபுல் ஒர்க்கிங் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஏற்கனவே பார்த்து இந்த ரெசிஸ்டர் தான் வந்து ஆரம்பத்தில் ஃபுல் ரெசிஸ்டர் நமக்கு தேவை. பேக்யூமெண்ட் டெவலப் ஆன வரைக்கும் இந்த ரெசிஸ்டர் நமக்கு தேவையில்லை. இது எப்படி நம்ம ஸ்டார்டர் வேலை செய்யணும்னா இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து நோ லோட் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்கும். இது சாஃப்ட் ஹேண்டில், இது அயன் பீஸ் ராடு, சாஃப்ட் அயன் பீஸில் ஒரு ராடு இப்போ ஆஃபில் இருக்குது. இது இப்படி எத்தனை ஒன்னில் வச்சோடனே ஃபுல் ரெசிஸ்டர் உள்ளே வந்துடும். ஆர்மேச்சரில் ஃபுல் ரெசிஸ்டர் உள்ளே வந்துடும் ஆனில் ஒன்னில் வச்சோடனே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே இந்த ஹேண்டில் அப்படியே நோத்துறோம். நோத்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்த உடனே இப்போ இதில் ஏற்கனவே இந்த ஒன்னிலிருந்து எட்டுன்னு போயிட்டு ஒரு ஒயர் எட்டுன்னு போய் இந்த காயிலுக்கு நம்ம சப்ளை கொடுத்து வச்சுருக்குறோம். அப்போ இது ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஹேண்டில் இங்கேருந்து அப்படியே இங்கே வரும்போதும், இந்த ஹேண்டில் இங்கேருந்து இப்படி வரும்போதும், இது அயன் பீஸ் தானே, இது இந்த ரன் பொசிஷனுக்கு வந்த உடனே இந்த ஹேண்டில் அப்படியே பிடிச்சி அப்படியே இழுத்து வச்சுக்கும். அப்போ இந்த இடத்துல வந்தோடனே உங்களுக்கு ரெசிஸ்டரே இருக்காது, அப்படியே ஆன்லே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்கள் இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வைண்டிங்கும் சரி, இங்கேருந்து ஒரு சப்ளையும் எடுத்துகிட்டு வந்து இந்த காயில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எனர்ஜைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இது எதுக்காக எனர்ஜைஸ் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பீஸ் இங்கே, இந்த அயன் ராட் இங்கே, ஹேண்டில் இங்கே வரும்போதும் இதை அட்ராக்ட் பண்ணி பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்குறோம். ஏன்னா கையிலேயே பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, அதனால் இந்த இடத்துல நம்ம ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை சார்ஜ் பண்ணி வச்சுருக்குறோம். இங்கேருந்து சப்ளை எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே கொடுத்து ரெடியாக வச்சுருக்குறோம். ஃபீல்டு வைண்டிங்கோட கனெக்ட் பண்ணி நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியாச்சு. அப்போ இது வந்து சார்ஜ் ஆகி ரெடியாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிட்டு ரெடியாக எலக்ட்ரோ மேக்னெட்டாக ரெடியாக இருக்கும். இந்த ஹேண்டில் 1, 2, 3, 4, 5, 6 வரும்போதும் அப்படி பிடிச்சி இப்படி இழுத்து இப்படி வச்சுக்கும். அப்போ இந்த ஹேண்டில் இதில் போய் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து ரன் பொசிஷன் சொல்லுவோம். ஏன்னா ஒரு 3-4 செகண்டுக்கு அப்புறம் நமக்கு இந்த ரெசிஸ்டர் தேவையில்லை, இது ரன் பொசிஷன்லேயே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ திடீர்னு இதில் அளவுக்கு அதிகமான ஓவர்லோடு கரண்ட் எதாவது போச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ என்ன கேட்டிங்கன்னா, இந்த காயில் வந்து இந்த நோ லோட் ரிலீஸ்ன்னு ஒரு காயில் இருக்குது பாருங்கள், இந்த நோ லோட் ரிலீஸ்னு ஒரு காயில் இருக்குது பாருங்கள், இது எனர்ஜைஸ் பண்ணி இதை வந்து இப்படி போய் ஷார்ட் பண்ணும். இப்போ இந்த ரெண்டு காயிலையும் ஷார்ட் பண்ணணும்னு வச்சிங்களேன், அப்போ இது வந்து விட்டுடும். விட்ட உடனேயும் ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் இந்த ஹேண்டில் வந்து அப்படியே ஆஃப் பொசிஷன் போயிடும். ஸோ இது அதனால தான் இது பேர் வந்து ஓவர் லோடு ரிலீஸுன்னு பேர். ஸோ ரெண்டு டாட் வச்சுருக்கிறாங்க. இந்த ரெண்டு டாட்டும் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ரெண்டு வைண்டிங்கையும் ஷார்ட் பண்ணோன்னா என்ன ஆகிடும், டிமேக்னடைஸ் ஆகிடும். டிமேக்னடைஸ் ஆனவுடனே இந்த ஹேண்டில் ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் அப்படியே ஆஃப் பொசிஷன் போயிடும். இது எப்போ இது ஆஃப் பொசிஷன் போகும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னாக்கா, ஓவரால் லோட் கரண்ட் போகும்போதும் அப்போ இது சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு அளவுக்கு மேலே ஒரு 15 ஆம்ஸ் 20 ஆம்ஸ்க்கு மேலே போச்சுனாக்கா, ஓவர்லோடுன்னு அது தெரிஞ்சிச்சுனாக்கா, காயில் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம்னாக்கா இது விட்டுடும். விட்டவுடனே இது நேரம் அப்படி ஆஃப் பொசிஷன் போயிடும். ஸோ இதுதான் வந்து 3-point starterஓட ஃபுல் ஒர்க்கிங் பாயிண்ட். இந்த காயிலுக்கு பேர் வந்து நோ வோல்ட் காயில்னு பேர். ஏன்னா இது வச்சு ஷார்ட் பண்ண போகிறோம். ஷார்ட் பண்ணாக்கா ஓவர்லோடுன்னு அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். கரண்ட்டை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதிகமாகச்சுன்னா மட்டும்தான் இது இந்த இது வந்து லிஃப்ட் பண்ணும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட் வந்து இந்த இதை வந்து அப்படி லிஃப்ட் பண்ணும். லிஃப்ட் பண்ணும் போதும் உங்களுக்கு இது ஷார்ட் ஆகும். ஷார்ட் ஆகும் போதும் நோ வோல்ட் கிடைக்கும். அப்போ இது வந்து டிமேக்னடைஸ் ஆகி இந்த ஹேண்டில் வந்து ஆஃப் பொசிஷன் போயிடும். ஸோ இதுதான் வந்து 3-point starterன்னு சொல்லுவோம்ப்பா. இது டிசி மோட்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்.